அகிலத்தின் அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இந்த இலங்கையின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்தி. கொழும்பை முற்றுகையிட உள்ள பெருந்திரளான மக்கள் போலீசார் விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை. நாடாளுமன்றத்துக்குள் எதிர்க்கட்சிகள் பெரும் போராட்டத்தை நடத்த திட்டம். மக்களால் விரட்டியடிக்கப்பட்ட கோத்தாபாயின் பேரில் படைமுகாம், எதற்கு சாணக்கியன் எம்பி கேள்வி. தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் உட்பட முக்கிய உறுப்பினர்கள் நீக்கப்படும் சாத்தியம். கைத்துப்பாக்கியுடன் விமான நிலையத்துக்குள் நுழைந்த நபரால் கட்டுநாயக்காவில் பரபரப்பு. அரசு பேருந்தை மோதி தள்ளிய தொடர்ந்து கிளிநொச்சியில் கோர விபத்து. கோத்தாபாயின் கதிய ரணிலுக்கும் ஏற்படும் கடுந்துணியில் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. கர்ப்பிணி பெண்ணின் வயிற்றில் உதைத்த கடற்படை சிப்பாய், தென்னிலங்கையில் நடைபெற்ற கொடூர சம்பவம். இலங்கையின் மின்சார உற்பத்தி செலவு தொடர்பில் இந்திய மின்சக்தி அமைச்சு வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். தொடர்வென விரிவான செய்திகள். கொழும்பில் இன்றைய தினம் போராட்டங்கள் நடத்தப்பட உள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதாகவும், வீதியில் பயணிக்கும் மக்களுக்கு அல்லது பொதுச் சொத்துக்களுக்கு ஏதேனும் சேதம் அல்லது இடையூறுகள் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட ஆர்ப்பாட்ட பேரணிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசியலமைப்பின் பிரகாரம் பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்தில் போலீசார் ஒருபோதும் தலையிட மாட்டார்கள். ஆனால் சிலர் தற்போதுள்ள சட்டத்துக்கு எதிராக செயற்படுகின்றார்கள். குறித்த ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டாம் என்று கூறுகின்றோம். அப்படியொரு நிலை ஏற்பட்டால் அது தொடர்பில் போலீஸ் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பார்கள் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பெருந்தொகையான மக்களுடன் கொழும்புக்கு வந்த ஐக்கிய மக்கள் சக்தி இன்று மாபெரும் போராட்டத்தை நடத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு தேதி பிற்போடப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று கொழும்பை ஐக்கிய மக்கள் சக்தி முற்றுகையிட உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார கடந்த வெள்ளிக்கிழமை தெரிவித்திருந்தார். மேலும் அவர் தெரிவிக்கையில், உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பிற்போடுவது பணப்பற்றாக்குறையினால் அல்ல, நாட்டையாளும் ஜனாதிபதிக்கோ அல்லது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவுக்கோ மக்கள் இல்லாத காரணத்தினாலே ஆகும். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எந்த வகையிலாவது நிறுத்துவதற்கு நாட்டின் ஆட்சியாளர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளார்கள். உள்ளூராட்சி தேர்தல் நடைபெறும் வரை ஐக்கிய மக்கள் சக்தி போராடும் என குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் கொழும்பில் எதிர்க்கட்சிகளால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள போராட்டத்துக்கு நீதிமன்றம் தடை விதித்துள்ள போதிலும் தடையை மீறி போராட்டம் நடைபெறும் என ஐக்கிய மக்கள் சக்தி மேலும் தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தக்கோரியும் மின்கட்டண அதிகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்துக்குள்ளே மாபெரும் போராட்டத்தை நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. ஐக்கிய மக்கள் சக்தி, ஜேவிபி, சுதந்திர மக்கள் கூட்டணி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இணைந்து இந்த போராட்டத்தில் நாளை குதிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்தக்கோரியும் மின்கட்டண அதிகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நாட்டின் பல்வேறு இடங்களில் மக்கள் வீதிக்கிறங்கி போராடி வருகின்றார்கள். இந்த போராட்டத்தை மேலும் பலப்படுத்தும் நோக்கிலேயே நாளை நாடாளுமன்றத்துக்குள்ளும் போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக எதிர்க்கட்சிகள் தெரிவித்துள்ளன. மக்களால் விரட்டியடிக்கப்பட்ட கோத்தாபாயின் பெயரில் படைமுகாம், எதற்கென தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு வேட்பாளர் அறிமுகத்துடன் தேர்தல் பரப்புரை மக்கள் கூட்டம் நேற்று இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே சாணக்கியன் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், வீதியின் இரண்டு பக்கங்களிலும் மக்களை காண முடியாத ஒரு நிலை காணப்படுகின்றது. நாம் பார்க்க வேண்டுமென்றால் இராணுவ முகாம்களைத்தான் பார்க்க வேண்டியுள்ளது. வடக்கு கிழக்கினை பொறுத்தவரையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த மாவட்டங்கள் என்றால் திருகோணமலை மாவட்டமும் முல்லைத்தீவு மாவட்டமும் தான். எமது தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளான இணைந்த வடக்கு கிழக்கு என்பது சாத்தியமாகமாக இருந்தால் அது நிச்சயம் சாத்தியமாகும். அப்படி சாத்தியமாக வேண்டுமாக இருந்தால் திருகோணமலை மாவட்டமும் முல்லைத்தீவு மாவட்டமும் தமிழர்களுடைய கைகளிலேயே மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நடைபெறவுள்ள இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலானது தமிழ் மக்களுக்கு மிகவும் முக்கியமானதொரு தேர்தல். நாங்கள் வீதி வீதியாக இறங்கி இராணுவமே வெளியேறு என கோஷங்களை எழுப்புகின்றோம். அதேபோன்று இதனை நாடாளுமன்றத்திலும் சொல்லும் ஒரே கட்சி தமிழரசுக் கட்சி. எனினும் தமிழரசுக் கட்சிக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 14 ஆசனங்களிலிருந்து 10 ஆசனங்களுக்கு வாக்குச்சரிவு வந்திருக்கின்ற காரணத்தினால் வடக்கு கிழக்கில் உள்ள மக்கள் இராணுவமே வெளியேறுகின்ற வீதியில் சொன்னாலும் கூட இது தமிழ்த் தேசிய கட்சிகள் அரசியல்வாதிகளினுடைய தேர்தல் பரப்புரைக்காக சொல்கின்ற கோஷமே தவிர இது மக்களுடைய அபிலாசை இல்லை என்ற சந்தேகம் சில வேளைகளில் ஏற்படுவதனை அவதானிக்க முடிகின்றது. எங்களுக்கான வாக்கு வங்கியில் சரிவு ஏற்பட்டுள்ள காரணத்தினால் சர்வதேசத்துடன் பேசும்போது எங்களுடைய பலம் குறைந்துள்ளதாக காணக்கூடியதாக உள்ளது. இதன் காரணமாகவே நாம் எமக்கு வாக்களித்து உலக அரங்கில் தமிழர்களின் குரலை பலமாக எழுப்புவதற்கு இடமளிக்குமாறு மக்களை கோருகின்றோம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் ஆணைக்குழுவின் தற்போதைய தலைவர் உட்பட சகல உறுப்பினர்களும் நீக்கப்பட்டு புதிய உறுப்பினர்களுடன் தேர்தல் ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போதைய அரசியலமைப்பு பேரவை அனைத்து ஆணைக்குழுக்களுக்கும் விண்ணப்பங்களை கோரியுள்ளதுடன் ஒரே நேரத்தில் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்கள் நீக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் எந்த ஒரு தேர்தலும் புதிய தலைவர் மற்றும் புதிய உறுப்பினர்களை கொண்ட ஆணைக்குழுவின் கீழ் நடத்தப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒத்திவைக்கப்படுவதோடு இந்த நீக்கமும் இடம்பெறும் என கூறப்பட்டுள்ளது.
கொழும்பு பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் துப்பாக்கியுடன் பக்ரைன் செல்ல தயாரான பயணி ஒருவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதாக விமான நிலைய போலீசார் தெரிவித்துள்ளார்கள். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், கம்பளையைச் சேர்ந்த குறித்த நபர் பக்ரைனுக்கு செல்ல கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு சென்றுள்ளார். இதன்போது அவரின் பையை விமான நிலைய சோதனை சாவடியில் விமான நிலைய பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் சோதனை செய்தபோது பையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கைத்துப்பாக்கி ஒன்றை கண்டுபிடித்துள்ளார்கள். சம்பவம் தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் சந்தேக நபரை கைது செய்து விசாரணையின் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விமான நிலைய போலீசார் தெரிவித்துள்ளார்கள். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணை கட்டுநாயக்க போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார்கள். கிளிநொச்சி அறிவியல் நகர் பகுதியில் இடம்பெற்ற தொடர்ந்து விபத்தில் இருவர் காயமடைந்துள்ளார்கள். இந்த விபத்து இன்று காலை 8:15 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு ஊழியர்களை ஏற்றி பயணித்த அரச பேருந்து தொடருந்து கடவையை கடக்க முற்பட்ட போது யாழ்ப்பாணத்திலிருந்து முருகண்டு நோக்கி பயணித்த யாழ் ராணியுடன் மோதியுள்ளது. குறித்த விபத்தில் பேருந்தின் நடத்தினர் மற்றும் அதில் பயணித்த பெண்ணொருவர் உள்ளிட்ட இருவர் காயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். இதன்போது தொடருந்து கடவையை கடப்பதற்காக நின்ற பொறியியல் பீடாதிபதியின் வாகனம் மீது பேருந்து மோதியுள்ளது. குறித்த தொடருந்து கடவைக்கு பாதுகாப்பு கடவை இல்லை எனவும் சமிக்கை மாத்திரமே உள்ளதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளார்கள். அறிவியல் நகர் பகுதியில் அதிகளவான தனியார் நிறுவனங்கள் மற்றும் ஆடை தொழிற்சாலைகள் யாழ் பல்கலைக்கழகத்தின் பொறியியல் பீடம் என்பன அங்கு காணப்படும் நிலையில் பாதுகாப்பு கடவை அமைக்கப்படாமையினால் தாம் சிரமங்களை எதிர்கொள்வதாக மக்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். குறித்த பகுதியில் பாதுகாப்பு கடவை இல்லாமையினால் கடந்த காலங்களில் தொடர்ந்து விபத்துக்களில் பல உயிரிழந்துள்ளதாகவும் மக்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதனால் பாதுகாப்பு கடவை அமைக்குமாறும் அவர்கள் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மக்களான இல்லாத காரணத்தினால் ரணில் விக்ரமசிங்கே உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பிற்போட முயற்சிக்கின்றார். பொருளாதார பாதிப்பென குறிப்பிட்டுக் கொண்டு ஜனநாயகத்துக்கு எதிராக செயற்பட்டால் கோத்தாபய ராஜபக்சவுக்கு ஏற்பட்ட கதியே ரணில் விக்ரமசிங்கேவுக்கும் ஏற்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் குமார வெல்கம தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ள பின்னணியில் நான் அரசியலிலிருந்து ஓய்வு பெறப்போவதாக ஒரு தரப்பினர் குறிப்பிட்டுக் கொள்கின்றார்கள். 2022 மே மாதம் 9 வன்முறை சம்பவத்தின் போது கடுமையான தாக்குதலுக்கு நான் இலக்காகினேன். பாரிய போராட்டத்துக்கு பின்னர் மக்கள் மத்தியில் உயிர் உழைத்து வந்துள்ளேன். ஆகவே அரசியலிலிருந்து ஓய்வு பெற வேண்டிய தேவை தற்போது இல்லை. நாட்டுக்காக தொடர்ந்து அரசியலில் ஈடுபடுவேன். வீழ்ச்சியடைந்திருக்கக்கூடிய நாட்டை கட்டி எழுப்புவதற்காக எம்மாள் என்ற அனைத்து நடவடிக்கைகளையும் நாம் எடுப்போம் என குமார் வெல்கம் மேலும் தெரிவித்துள்ளதுடன் தேர்தலை மீண்டும் பிற்போட நினைத்தால் கோத்தாபாயவுக்கு ஏற்பட்ட கதியே ரணிலுக்கும் ஏற்படும் என அவர் தெரிவித்துள்ளார். கம்பக கனேமுள்ள அமனுகட வீடொன்றில் நடைபெற்ற பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது கர்ப்பிணி பெண்ணின் வயிற்றில் உதைத்ததாக கூறப்படும் கடைப்படை சிப்பாய் ஒருவரை கனேமுள்ள காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள். தாக்குதலுக்கு இலக்கான 4 கர்ப்பிணி பெண் கொழும்பு டி சொய்சா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் இந்த தாக்குதலால் அவரது கரு அழிந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளார்கள். சந்தேக நபரான கடைப்படை சிப்பாயின் சகோதரியொருவரின் வீட்டில் பிறந்தநாள் கொண்டாட்டம் இடம்பெற்றுள்ளது. இதில் இந்த கடற்படை சிப்பாயும் கலந்து கொண்டுள்ளார். இந்த கடற்படை சிப்பாய்க்கும் உறவினர் ஒருவருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதன்போது சந்தேக நபரான இராணுவ வீரர் குறித்த நபரை தாக்கியதுடன் 4 கர்ப்பிணியான அவரது மனைவியின் வயிற்றிலும் பலமுறை உதைத்துள்ளதாக காவல்துறை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் கடற்படை சிப்பாய் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் புல்மோட்டை பிரதேசத்தில் உள்ள முகாம் ஒன்றில் கடமையாற்றி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கம்பக வலயத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சரின் விசேட அறிவுறுத்தலின் பேரில் கனேமுள்ள காவல் நிலைய பிரதான பரிசோதகர் தலைமையில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இலங்கையில் மின்சார அலகு ஒன்றின் உற்பத்தி செலவு ஒரு அலகுக்காக இந்தியா செலவிடும் தொகையை விட 2 அதிகமென இந்திய மின்சக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. அறிக்கை ஒன்றின் மூலம் இந்திய மின்சக்தி அமைச்சு இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. இந்த அறிக்கையின்படி ஒரு அலகு மின்சாரத்தை உற்பத்தி செய்ய இந்தியா 25 இலங்கை ரூபாவை மட்டுமே செலவிடுகின்றது. எனினும் இலங்கை தற்போது ஒரு அலகு மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு 52 இலங்கை ரூபாவை செலவிடுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை தனது மின் உற்பத்திக்காக பெருமளவு நிலக்கரியை நம்பியிருப்பதே இந்த செலவு இடைவெளிக்கு முக்கிய காரணம் என்று கூறப்படுகின்றது. இலங்கையில் காற்றாலை மின்சாரம் மற்றும் சூரிய சக்தி மின்சார உற்பத்திக்கு பயன்படுத்தப்பட்டாலும் அவற்றின் சதவீதம் மிக குறைவாக காணப்படுகின்றது. இந்நிலையில் சூரிய சக்தி, அணுசக்தி, காற்றாலை மற்றும் நிலக்கரி போன்ற பல ஆற்றல் உற்பத்தி ஆதாரங்களின் விகிதாசார பயன்பாடு காரணமாக இந்தியா தனது ஆற்றல் உற்பத்தி செலவை பெருமளவில் குறைத்துள்ளதாக இந்திய மின்சக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளதுடன் இலங்கை இதுபோன்ற நடைமுறையில் மின்சார உற்பத்தியை மாற்றுவதன் ஊடாக தடையற்ற மின்சாரத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என மேலும் இலங்கைக்கு ஆலோசனை வழங்கியுள்ளது. இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. தொடர்ச்சியாக இலங்கை செய்திகளை அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.